2013 ராமேஸ்வரம் சுவாமி விவேகானந்தரின் 150 வருட கொண்டாட்டங்களின் நினைவாக கைவிடப்பட்ட தீர்த்தங்களை சீர்திருத்தம் செய்தது விவேகானந்தர் கேந்திரம். ராமர் பாலம் கட்ட அணில் தன்னால் முடிந்ததை செய்தது. அதுவே என் நிலை என்றார் சுவாமி விவேகானந்தர். தீர்த்தங்களின் புனரமைப்பால் 8.5 மில்லியன் லிட்டர் நீர் சேகரிப்பு பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. 7.5 லட்சம் டன் திடக்கழிவு மறுசுழற்சி செய்யப்பட்டுள்ளது. சமையலறை கழிவுகள் மூலமாக 100 கியூபிக் மீட்டர் எரிவாயு 100 குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. சூரிய ஒளியின் மூலமாக 25 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. பசுமை ராமேஸ்வரம் திட்டத்திற்கு தோள் கொடுத்தவர்கள் தமிழக அரசு நகர வளர்ச்சி திட்டத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொண்டது. அதன் விளைவாக பசுமை ராமேஸ்வரத்தின் தொலைநோக்கு திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையில் தயாரிக்கப்பட்டது. இதனுடைய தனித்தன்மையானது நீர் மேலாண்மையில் நீர் வழங்குதலிலிருந்து நீரை சேமிப்பது தேக்குவது, கழிவு மேலாண்மையில் கழிவற்ற நிலை, கூட்டமைப்பு மூலமாக வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவது, ஆரோக்கியத்திற்கான நல்ல வாழ்க்கை முறை, யாத்ரீகர்களுக்கு ஓர் நல்ல ஆன்மீக அனுபவத்தை ஏற்படுத்துவது, மன்னார் வளைகுடாவை பேணுவது ஆக இதன் இலக்குகளை மக்களின் மூலமாக அடைவதே ஆகும். ராமேஸ்வரத்தை பசுமை ராமேஸ்வரமாக மாற்றும் என்று நம்புகிறேன். பசுமை ராமேஸ்வரம் திட்டத்தை திறம்பட நடத்தி வெற்றியடைய ராமேஸ்வரம் விவேகானந்தா கேந்திரத்திற்கும் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் ராமேஸ்வர மக்களுக்கும் இங்கு கூடியுள்ள நண்பர் அனைவருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். ஆஸ்பிரேஷனல் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் has initiated an innovative concept of green resilient Rameshwaram. Focus is on water conservation, including rejuvenation of dilapidated traditional water bodies, rainwater harvesting, etc. Energy security by tapping abundant renewable solar energy and biogas production. Environmental conservation of Gulf of Mannar Biosphere Reserve. Local fishermen and women have been provided with various livelihood opportunities to improve their living. And our Honorable Prime Minister's Swachh Bharat mission has been taken to every doorstep to make clean Rameshwaram. Vivekanand ji ne yahan par videsh mein digvijay kar kar ke vishwa mein Bharat ka naam roshan kar ke is dharti par apne pair rakhe the. वो स्वामी विवेकानंद जी जहां कन्याकुमारी यहां पास में ही विवेकानंद जी का स्मारक बना है उस विवेकानंद केंद्र यहां की डिस्ट्रिक्ट कलेक्टरेट कुछ एनजीओ इन्होंने मिलकर के रामेश्वरम को ग्रीन बनाने का जो बीड़ा उठाया है और ये भी एक प्रकार से रामेश्वरम के भविष्य के लिए उत्तम काम करने वाले उन सभी संगठनों को विशेष करके विवेकानंद केंद्र को हृदय से मैं बधाई देता हूं।